வணக்கம் and welcome to டிடி சமையல். இன்னைக்கு நம்ம டிடி சமையல்ல பன்னீர் டிக்கா எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். பன்னீர் டிக்கா வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். அது வீட்லயே எப்படி பண்ணலாம் அப்படி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் mix பண்றதுக்காக பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லி தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் pepper. அப்புறம் கொஞ்சம் lemon நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணி எடுத்துருங்க. இது கொஞ்சம் dry-ஆ இருக்கா அப்ப கொஞ்சம் தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே நான் அதுக்கு தான் கம்மியா ஆட் பண்ணேன். இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் பஜ்ஜி மாதிரி ஆயிடும். இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் பன்னீர். நான் வந்து 50 கிராம்ஸ் பன்னீர் ஆட் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு பன்னீர் தேவையோ நீங்க அவ்வளவு பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஆட் பண்றதுக்கு அப்புறம் அந்த பட்டரோட கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு போல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு mix பண்ணிராதீங்க. நம்ம மாவெல்லாம் பசையற மாதிரி mix பண்ணிராதீங்க. சிக்கன் ஃப்ரைலாம் mix பண்ற மாதிரி ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. ஏனா பன்னீர் சாஃப்ட்டா இருக்கும், உடைஞ்சிடும். இது பண்றதுக்கு முன்னாடி பன்னீர் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீசர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்தீங்கன்னா பன்னீர் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், டக்னு உடையாது. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் பஜ்ஜி மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இதெல்லாத்தையும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இல்ல ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அதையும் இது கூட போட்டு நல்லா mix பண்ணி எடுத்துறலாம். இப்போ ஒரு காட்டன் கிளாத் போட்டு 1/2 hour மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இது ஓவர் நைட் கூட ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த மசாலா எல்லாமே அந்த பீஸ்குள்ள இறங்கி நல்ல டேஸ்ட் இருக்கும். இது நீங்க பன்னீரா இல்லாம சிக்கன்ல கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். எனக்கு லாக்டவுன் டைம்னால பேம்பு ஸ்டிக் வந்து கிடைக்கல, அதனால நான் இந்த அப்பளம் பொரி போல வீட்டுல அதுலதான் ட்ரை பண்றேன். இப்ப இதுல ஒவ்வொரு பீஸா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன், அப்புறம் ஒரு கொடை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. பன்னீர் வந்து இதுல சொருகிறப்ப ஃபாஸ்டா சொருகிறாதீங்க, மெதுவா சொருகுங்க, இல்ல பன்னீர் வந்துட்டு உடஞ்சிடும். மெதுவா ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் தக்காளி, குழம்பழகாய், இன்னொரு பீஸ் ஆனியன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணியாச்சு. ஒரு பேன்ல பட்டர் இல்ல ஆயில் ஊத்தி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் சிம்ல வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ண போறோம். இதே மாதிரி எத்தனை பேம்பு ஸ்டிக் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வச்சுக்கலாம். டிக்கால வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். ரொம்ப பொறுமையா நின்னு பண்ணணும். ஒரு 20 minutes வரை இது நின்னு நீங்க கிரில் பண்ணணும். ஒவ்வொரு சைடா திருப்பி திருப்பி போடணும். ஒவ்வொரு சைடுக்கும் 5 minutes. ஏன்னா நம்ம வந்து நிறைய ஆயில் ஆட் பண்ணல, அந்த பேனோட ஹீட்லேயே தான் வந்துட்டு இது வந்து கிரில் ஆக போகுது. அதனால ஒவ்வொரு சைடும் ஒரு 5 minutes அப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். அதே மாதிரி தோசை கல்லி ஹீட் பண்ணிட்டு இதை மாதிரி தனித்தனி பீஸா போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கூட நீங்க கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். கிரில் பண்ணிட்டு அதே மாதிரி பேம்பு ஸ்டிக்ல வச்சுக்கலாம். இது கூட உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். அதுவும் இல்ல அப்படின்னா அதே மாதிரி பேம்பு ஸ்டிக்ல வச்சு இது ஸ்ட்ரைட்டாவே அடுப்புல காமிச்சு இதை மாதிரி கூட நீங்க ஹீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி 3 methods பன்னீர் டிக்காக்கு நீங்க கிரில் பண்ணலாம். பேட்டர் ரெடி பண்றது mix பண்றதுலாம் ஈஸி. கிரில் பண்ண போது கொஞ்சம் பார்த்து அந்த பன்னீரோ சிக்கன் பீஸோ அது உடையாத அளவுக்கு கரெக்டா பார்த்து பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்ல பொறுமையா நின்று கிரில் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளவுதான் பன்னீர் டிக்கா. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இது நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கலாம். நிஜமாவே ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.